இது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கதை தாண்டி ரேப் ஸ்கேம்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஃபார் த கேர்ள்ஸ், ஃபார் த பாய்ஸ் இஸ் வெல். ஸோ நம்ம எப்படி கேர்ள்ஸை சேஃபாக பார்த்துக்கணும்னு பாய்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு கேர்ள்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் போய் தாராளமாக படம் பார்க்கலாம். ரொம்ப ப்ராமிசிங்க, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத சோஷியல் மெசேஜ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கேர்ள்ஸுக்கு நடக்கிற இஷ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தே ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போது லைக் ரீசெண்ட் டைமில் கேர்ள்ஸ் எம்பவர்மெண்ட் மூவி வரலை. ஸோ இது அந்த மாதிரி ஒரு மூவி, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா கேர்ள்ஸ் எல்லா லேடிஸ் எல்லாருமே இந்த மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த படமாக தான் இருக்கும், லைக் ஓவரால் ஒன் லைன் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் நிறைய சோஷியல் அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வரணும்லேருந்து எல்லாமே டீட்டெயிலிங்காக நல்லா சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் இது மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை எனக்கு தெரியல, இல்லை எனக்கும் தெரியல. பட் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக கழுவி ஊற்றுவாங்க. ஹீரோயின் எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பேசிக்காக ஹீரோயின் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, அதனால் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கே ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கே டஃப்பாக இல்லை இல்லை, நான் வந்து அப்படிலாம் கம்பேர் பண்ணலாம் யாருக்கூடிய இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், லைக் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அந்த விஷயம் வந்து பதிச்சிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து டோட்டலாக ஒரு உமன் பேஸ்டாக இருந்தது. ஐ ஹோப் இது இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லா உமன்ஸையும் இது போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னொரு வாட்டி பார்க்குற திஸ் இஸ் அ சோஷியல் மெசேஜ் நோ, ஸோ இன்னொரு வாட்டி பார்க்குறது லைக் ஐ மீன் ஐ ஐ நாட் சீ, பட் ஒரு தாட்டி பார்க்கலாம். அந்த விதத்தில் லாஜிக் மிஸ் இல்லாமல் படம் அழகாக போச்சு. என்ன சொல்ல வராங்க? போல்டாக இருக்கணும், ஹீரோ சொன்ன மாதிரி உங்கள் பயம் தான் அவரோட ஆயுதம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபியரை காட்டிக்கிட்டால் அது மக்கள் அது வந்து இருக்கிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க உங்கள் அகேன்ஸ்ட். அப்படி இல்லாமல் போல்டாக இருக்குன்னு ஆக்டிங் வைஸ் ஹீரோ இஸ் டன் வெல். ஆக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயினோட க்யூட் க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்சோ நைஸ், ஆக்ஷனும் வெரி குட். மற்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருந்தவங்க கூட அவங்க டைலாக் டெலிவரி வைஸ் ஆல்சோ கூஸ் பம்ப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நைஸ் ஓ மியூசிக் இஸ் நைஸ், லிரிக்ஸும் அழகாக இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் சாங் வந்தது வந்து கொஞ்சம் டான்ஸ் சாங் மாதிரியும் இருந்துச்சு. எஸ் வெரி மச், பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அப்படியே தான் இருந்த எஜ் ஆஃப் த சீட் மாதிரி போச்சு மூவி. கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமெடி ரொமான்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறம் நிறைய நிறைய பிட்ஸ் ஆஃப் த்ரில்லர்ஸ் வரும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரில்லிங் ரன்னிங் சேசிங் அந்த மாதிரி ஒரு மூடில் போகும். அண்ட் செகண்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃப் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பெண்கள் பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம், பிகாஸ் அவங்க அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அந்த செகண்ட் ஆஃப்லேருந்து செகண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே டைலாக் சொல்லுவார் இல்லையா, ஹீரோ சொல்லி கொடுப்பார்ல, அந்த டைலாக் எப்படி இருக்கு? பயங்கரமா இருந்துச்சு அவங்க அந்த எவ்வளவு சட்டலா சொன்னாலும் அந்த ஹிட் இருக்கும் பார்த்திருக்கீங்களா அந்த ஹிட் நல்லா இருந்துச்சு அது நம்மளுக்குமே அது ஃபீல் ஆகும் படம் பார்க்குறப்போ. அது எனக்கு தெரியல. ஸோ அது இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் தான். இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஃபிலிம் வந்து பார்த்துருக்கவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எனக்கு பிடிக்கிற ஃபிலிம் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால அவங்களுக்கு எப்படி இண்டிவிஜுவலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது பொறுத்து தான். ஸோ அவங்க வந்து பார்க்கணும், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஹவ் ஃபார் இட் ஹஸ் ஒர்க்.
ஏன்னா இது வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவங்க மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாமே உமன் பேஸ்டுன்றத அவங்க காட்டிகிட்டே இருந்தாங்க. அண்ட் உமனுக்காக இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப காட்டிகிட்டே இருந்தாங்க. படத்தில் ஹீரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து அந்த ஹீரோமாக இருந்தார், இந்த ஹீரோமாக இருந்தாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் தனுஷ் மாதிரி ஒரு சைடு, விஷால் மாதிரி ஒரு சைடு. அந்த மாதிரி ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை கண்டிப்பாக இன்னும் டெவலப் பண்ணி வந்தாருன்னா நல்ல ஒரு ஹீரோவாக வந்து வரலாம் இண்டஸ்ட்ரியில். ஸ்டோரியில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன? கான்செப்ட் அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியே வரும்போது இப்போ எனக்கு யாராச்சும் முன்னாடி வந்தால் கூட ஏ வாங்கடா ஏ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே அவங்களுக்காக நின்றுருக்கலாம். பட் மேபி சம்டைம்ஸ் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு இடத்துல லூஸ் அவுட் ஆகும், யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை புஷ் பண்ணோன்னு தேவை இருக்கும். அந்த மாதிரி புஷ் பண்ணி அவங்க வரதும் ஓகே, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன என்ன முக்கியம், அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்காங்கல்ல, ஐ திங்க் அதுதான் முக்கியம். ஸோ அது பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்து நம்மளுக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்போம்ல. ஸோ இந்த படம் பார்க்குறப்போ ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வந்துட்டு நிறுத்திருக்கோம். இந்த படத்துலையா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்க சொசைட்டியில் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அவங்களோட லைஃபை இன்னும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், ஈஸியாக்கிட்டு போயிடலாம். நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். ரொம்ப தான் முக்கியம். ஓகே மேடம், லாஸ்ட் வரையும் கேள்வி, எத்தனை படம் வந்தாலும் ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ தான் வந்துட்டுருக்காரு, அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இன்னுமே ஒரு ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ தான் வராரு, அவங்களே சுயமாக காப்பாற்ற மாட்டீங்களா? அது வந்து ரைட்டர்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு மாறிட்டு இருக்கு, ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 படம் கிட்ட வந்துருச்சு, எல்லாமே விமன் சென்டர். ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.